கோவையில் 77வது சுதந்திர தின விழா விஜய் மக்கள் இயக்கம் தெற்கு மண்டலம் சார்பாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 77வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை சுந்தராபுரம் பகுதியில் விஜய் மக்கள் இயக்கம் தேசிய பொதுச் செயலாளர் ப்ரூஸ்லி ஆனந்த் ஆணைக்கிணங்க கோவை மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் தெற்கு மாவட்டம் சார்பாக சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. தெற்கு மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவர் விக்கி மற்றும் தெற்கு மாவட்ட இளைஞர் அணி தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதே பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் மணி, பழனி, அம்மாள், ஆறுமுகம் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களை கொடியேற்ற வைத்து இனிப்புகளை பரிமாற்றிக் கொண்டனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கான கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி போன்ற போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவர் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தெற்கு மண்டலம் சார்பாக கிணத்துக்கடவு தொகுதியில் உட்பட்ட பகுதிகளில் அன்னதான உணவுகள் வழங்க உள்ளதாக தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியின் கோவை தெற்கு மாவட்ட தலைமை தொண்டரணி தலைவர் கிரீஷ், பயிலகம் ஆசிரியர் நாகேந்திரன், உமா மகேஸ்வரி, இளைஞர் அணி துணைச் செயலாளர் முகமது ஆஷிக், அமைப்பாளர் செந்தில்குமார், ஆலோசகர் ரோஹித், தொண்டரணி பொருளாளர் பிரவீன், இணைச் செயலாளர் லோகநாதன், இணையதளம் பாலாஜி, எட்டிமடை பாலு, ஆனந்தராஜ், ரமேஷ், கவிதா, அருண்குமார் மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வணக்கம், என் பேர் வந்து விக்கி. நான் கோவை தெற்கு மாவட்ட தலைவர், தளபதி விஜய் மக்கள் இயக்கம். இந்த 76வது சுதந்திர தினத்தை முடித்து 77வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாட போகிறோம். எப்போவுமே சுதந்திர தினம்னா குடியேற்றுக்கு ஒரு ஆசிரியரோ அல்லது வழக்கறிஞரோ அல்லது அரசு அதிகாரிகளோ தான் குடியேற்றுவாங்க. இன்றைக்கி தளபதி மக்கள் இயக்கத்து மூலமாக ஒரு துப்புரவு பணியாளர் நாட்டையும் சுத்தம் பண்ணுறாங்க, வீட்டையும் சுத்தம் பண்ணுறாங்க, தன்னோட நாட்டையே வீடு போல பாவிக்கிற அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவங்கள வந்து கொடியேற்ற வச்சு அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்னு சொல்லி எங்களோட விருப்பம், தளபதியோட எண்ணமும் அதுதான். அதை நிறைவேற்றும் விதமாக இன்றைக்கி அவங்கள வச்சு நாங்கள் இந்த 77வது சுதந்திர தின விழாவை கொண்டாடியிருக்கோம். அதுபோக இன்றைக்கி வந்து தளபதி பயிலகம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பல்வேறு இடங்களில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் செயல்பட்டுருக்கு. அந்த பயிலகத்தில் படிக்கிற குழந்தைகளோட கல்வி தரத்தை முன்னேற்ற விதமாக அவங்களுக்குள்ளே வந்து கல்வி சார்ந்த போட்டிகள், அதாவது காமராஜரை பற்றி, அண்ணா பெரியாரை பற்றி, அம்பேத்கரை பற்றி, இவங்களை பற்றின அவங்களோட வாழ்க்கை வரலாறு, அவங்களோட சாதனைகளை பேச்சு போட்டியாகவும், திருக்குறள் வந்து 1வது படிக்கிற குழந்தைகள் 10 திருக்குறள், 5வது படிக்கிற குழந்தைகள் 50 திருக்குறள் வரைக்கும் மனப்பாடமும் ஒப்பிக்கும் போட்டி, இந்த மாதிரி அவங்களோட கல்வி தரத்தை உயர்த்துற விதமாக சில போட்டிகள் வந்து அவங்களுக்கு வச்சுருக்கோம். அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு வழங்கி அவங்களை ஊக்குவிக்கும் விதமாக இன்னும் எதிர்காலத்தில் கல்வி ஊக்கத்தொகையை அவங்களுக்கு கொடுக்குறப்போ இந்த மாதிரி போட்டிகளை ஜெயிக்கிறவங்களுக்கு பண்ணலான்ட்டு இருக்கோம். இந்த பயிலகத்து மூலமாக கிணத்துக்கடவு தொகுதியில் பிள்ளையார்புரத்தில் இந்த திட்டத்தை செஞ்சுருக்கோம், இந்த விழாவை கொண்டாடிட்டுருக்கோம். இதே மாதிரி கிணத்துக்கடவு தொகுதி, பொள்ளாச்சி, வால்பாறை போன்ற பகுதிகளில் எல்லாத்துலேயுமே அடுத்த சுதந்திர தினத்தில் குறைஞ்சது ஒரு 100 இடங்களுக்கும் மேற்பட்ட இடங்களில் செய்யணுங்கிறத நாங்கள் திட்டமாக வச்சு செயல்பட்டுருக்கோம். தளபதியின் சார்பாகவும், எங்களது வழிகாட்டி, எங்களது பொறுப்பு அகில இந்திய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தன் அவர்கள் சார்பாகவும், கோவை தெற்கு மாவட்டத்துக்கும் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது பெருமதி கொள்கிறோம்.